வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் டிராகன் பால் ஜி எபிசோட் 59 பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்குறதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்கான லிங்க் தரேன். மறக்காமல் வியூ பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இதோட ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து தாங்க காட்டுறேங்க. ஸோ எடுத்துல நம்ம பூல்மா பார்த்தீங்கன்னா ஆச்சாரி நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாமிக்கன் பிளான்ட்டுக்கு கிளம்புறதுக்காக நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மாஸ்டர்ஸ் நம்ம சீச்சியோட அப்பா ஊழல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க. நாமிக்கன் பிளான்ட்டில் பயங்கரமான ஒரு ஆபத்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீயும் போய் சிக்கி சின்ன பண்ண மாகாது அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா இல்லை, கோகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்கா. அண்ட் அதே சமயத்தில் கோஹான் பார்த்தீங்கன்னா இருக்கா, கோஹானுக்கு அதிகப்படியான ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் ஃபில் பண்ணணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சீச்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தயார்படுத்திட்டு இருக்கா அப்படி. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம யாஜ்ரா பார்த்தீங்கன்னா உள்ளே வர அப்படிங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கிருன் கிட்ட பார்த்தீங்கன்னா மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பிக்கலோ பார்த்தீங்கன்னா உயிரோட பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நாமிக்கன் பிளானில் பார்த்தீங்கன்னா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது இந்த பக்கம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா கட்டுப்பாருங்க. ஆக்சுவலாக பிக்கலோவா ஆபத்தாச்சு. ஸோ கோகன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா மும்பரமாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, ஐ மீன் அந்த கன்னு அப்புறம் அந்த ராக்கெட் லான்ச்சர் அந்த பாம் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மாவோட அப்பா பார்த்தீங்கன்னா வர அப்படிங்க. ஸோ அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா உடஞ்ச போச்சுல, அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது நாமிக்கன் பிளான்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம பொல்மாவோட அப்பா சொல்ல இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுப்பாருங்க. எந்த நேரத்தில் எதை சொல்லணும்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா கடுப்பில் இருக்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம நாமிக்கன் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம நாமிக்கன் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு ஃப்ரீஸா ரெண்டு பேருமே அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. பக்கத்தில் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா அப்படி. வெல் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட நீ உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இருக்கு, எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸோ விதியாக மாற்ற முடியாதுல. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் கென்யூ விட நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லானதா, ஸோ அவனுடைய லெவலில் பார்த்தீங்கன்னா நீ தாண்டிட்டு. பட் இருந்தாலும் என்னுடைய லெவலை உன்னால் பார்த்தீங்கன்னா தாண்ட முடியாது, ஸோ நீ எனக்கு மேட்ச் கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா கெத்தா சொல்ல. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா மேபி இல்லாமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், உனக்கு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியாதுல, நான் உன்னை விட பலசாலியாக என்னன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ட்டு டக்குன்னு தன்னுடைய அந்த கண்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உருவாக பாருங்க, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சிக்கிட்டா அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோவை பார்த்தீங்கன்னா அதர வைக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸாக அனலைஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம கோகு பார்த்தீங்கன்னா மேலே எந்த ஒரு காயங்கள் இல்லாமல், ஸோ ஃப்ரீஸாக எப்படி கண்ணிலேருந்து அந்த ஒரு பிளாஸ்ட்டை உருவாக்கணும் அப்படியோ அதே மாதிரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸை கண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃப்ரீஸாக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குற அப்படி. ஸோ ஃப்ரீஸாக்கு டேலண்ட்டாக கொடுக்கும்போது ஃப்ரீஸாவோட பார்த்தீங்கன்னா அதை தாக்கு பிடிக்க முடியல. ஸோ ஃப்ரீஸாக நிலத்தடமாறு. அண்ட் அதே சமயத்தில் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிரு அப்படி. ஸோ கோகு பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்க நம்ம ஃப்ரீஸாக வந்து டக்குன்னு வந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அடிச்சிட அப்படிங்க. ஸோ கோகு எதிர்பார்க்காத நிலையில் அடிக்கும்போது நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போய் விழுந்துற அப்படி நல்ல ஒரு அடி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை நான் பீட் பண்ணுவேன், அதில் எந்த ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக இந்த பக்கம் மேலே சொல்லிட்டு இருக்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அப்படி. ஸோ அவனுடைய அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது. ஸோ எதிர்பார்த்ததை விட செம்ம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா இருக்கா, இதை நம்ம எப்படியாச்சும் டாச் பண்ணி அடிச்சாகணும், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அப்படி. அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம ஃப்ரீஸாவோட அந்த கீ சென்ஸ் பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை. ஐ மீன் நம்ம கோகுவோட அது கீயை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாவோட பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அப்படி. ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம அவனை கொஞ்சம் தண்ணி காட்ட வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம கோகு பிளான் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிருலின் பிக்கப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோகு எங்கே கோகுக்கான தண்ணிக்குள்ள போனவன் இன்னும் வெளியே வரல அப்படின்ட்டு நம்ம கிருலின் சொல்ல. பட் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, ஃபாதருக்கு எது ஆகல, நல்லா தான் இருக்காரு, அவரோட கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோகன் சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் உள்ள நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ என்னால் முடியும் இதை நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ வித்தியாசமான டெக்னிக் ஐ மீன் தன்னுடைய காமிகாவை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படி. ஆக்சுவலாக காமிகாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிற அப்படிங்க. ஐ மீன் ரெண்டு கையிலுமே ஸோ ரெண்டு எனர்ஜி பாலை பார்த்தீங்கன்னா உருவாக்கி வைக்கிற அப்படி. ஐ மீன் காமிகாவை பார்த்தீங்கன்னா உருவாக்கி வைக்கிற அப்படி. ஸோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்க அப்படி, அதையோட சக்தி பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறாரு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸ் அப்படின்னா சீக்கிரமாக வெளியே வாடா, ஏன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் என்னுடைய அந்த ஃபைனல் ப்ளோவில் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு காட்டில் நான் ரெடியாக இருக்க வா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸ் அப்படின்னா ரெடியாக இருக்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனில் வச்சுட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளி போகிற அப்படி. வெல் நான் இப்போ ரெடினு எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாலை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வீசுற அப்படிங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி பால் பார்த்தீங்கன்னா போகுது. நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ வருது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக ஜஸ்ட் மிஸ் எஸ்கேக்கு பாக நம்ம கோகு இன்னொரு எனர்ஜி பிளாலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளிப்படுத்த இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா வந்துட்டா அப்படின்னு பார்க்கும்போது பட் அந்த இடத்துல வந்தது அந்த எனர்ஜி பால தான். நம்ம ஃப்ரீஸாக பார்த்துட்டு செம்ம ஷாக்காக நம்ம ஃப்ரீஸாக எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஃப்ரீஸாக வந்து அடிச்சிடுவாங்க. ஸோ ஃபேஸ்லேயே வேறு லெவலான அப்படி ஒரு இடம் ஒரு ஐலாண்டில்
விழுந்து இன்னொரு ஐலாண்டுக்கு பாத்தீங்கன்னா பாய் ஜம்ப் ஆகும் அப்படி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கோக்கு பார்த்தா வச்சு செஞ்சுட்டா அப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசந்துறாங்க. அதே சமயத்தில் ஸோ நம்ம ஃப்ரீஸை அடிப்பட்ட ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஸோ தன்னுடைய அந்த எனர்ஜியெல்லாம் பயன்படுத்தி அப்படியே வெளிவர இந்த பக்கம் மூணு பேருமே செம்ம ஷாக் ஆக. ஸோ நம்ம ஃப்ரீஸாக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக காயங்கள் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா ஏற்படல, ஜஸ்ட் ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போல இருக்கு. நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற அப்படி இவனுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலையாட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸ் அப்படின்னா என்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா நீ தாண்டா, ஸோ நீ மட்டும்தான் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தூசிகளை தட்டுறதுக்கான ஐ மீன் நான் தட்டுறதுக்கான ஒரு வழியை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு. ஸோ இது நம்ம வரைக்கும் எவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சதில்லை, எங்கள் அப்பாவை தர பட் நீ செஞ்சிருக்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸ் அடையிற, ஃபர்ஸ்ட் டைமா நான் எதிர்பார்க்கல பட் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் நான் இதுன வரைக்கும் ஆனது கிடையாது. ஸோ உண்மையில் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக சொல்ல. இந்த பக்கம் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் அடிச்சிடல, சம்திங் எது ஒன்று எஃபர்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு ஏற்பட்டிருக்குன்ட்டு நான் எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரி எதுவும் இல்லையாட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம கோக்கு ஃபீல் பண்ண. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஸோ தன்னுடைய அந்த இன்ஸ்டன்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படி பயன்படுத்தி நம்ம கோக்குவை வியக்க வைக்க. அண்ட் அதே சமயத்தில் ஃப்ரீஸாக ஸோ தன்னுடைய டெலிகினசஸ் பவரை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த பாறங்கற்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று திரட்டி நம்ம கோக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படி. ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிற அப்படி அந்த டெலிகினசஸ் பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாக கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம கோக்குக்கு தண்ணி காட்டுற அப்படி நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்காங்க கிட்ட இந்த டெக்னிக் அப்படின்ட்டு நம்ம கோக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம கோக்கு ஒரு கட்டத்தில் முடியாத பட்சத்தில் தன்னுடைய கீஸை ரிலீஸ் பண்ணி அந்த பாறங்கற்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்ட் ஆகிட்டு அப்படி. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸை பார்த்து கொஞ்சம் கடுப்பார் அப்படி வெல் உனக்கு இன்னும் கொஞ்சம் காட்டுற அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னுடைய அந்த டெலிகினசஸ் பவரை பயன்படுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கிடும் அப்படிங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கிளின் கோஹன் பிக்கலோ மூணு பேருமே செம்ம ஷாக்காக இருக்குங்க. ஏன்னா ஒரு ஐலாண்டே பார்த்தீங்கன்னா அசால்ட்டை பார்த்தீங்கன்னா தூக்குற அப்படின்ட்டு நம்ம கோஹன் பயப்பட. அண்ட் அதே சமயத்தில் நம்ம பிக்கலோ கூக்குக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செம்ம ஷாக்காக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படி நீ என்னத்தை வேணால் வீசுற நான் பார்த்துக்கிற ஒரு கை அப்படின்ட்டு நம்ம கோக்கு ரெடியாக இருக்குது. அண்டு இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக வெல் இது உனக்கு ஒரு முடிவை தருன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கோக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிற அப்படி ஐ மீன் அந்த டெலிகினசஸ் பவரை பயன்படுத்தி அந்த ஒரு ஐலாண்டே பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு மேலே பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுற அப்படி. ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படி. அண்ட் அதே சமயத்தில் அந்த ஒரு ஐலாண்டை நம்ம சூப்பர்மேன் தாக்கி பிடிக்கிற மாதிரி நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தாங்கி பிடிக்க. அண்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு முடிஞ்சா நாட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக எதிர்பார்க்கும் போது பட் அந்த மலையை பிச்சுக்கிட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா வருவார் பாருங்க. ஸோ உண்மையில் செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது நம்ம ஃப்ரீஸாக்கு. வந்துட்டானா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக ரெடியாக கட்ட நம்ம கோக்கு சூதனமாக இல்லாத போது. ஸோ கட்ட நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பயன்படுத்தி நம்ம கோக்குவே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பாலில் பார்த்தீங்கன்னா சிக்க வச்சிடும் அப்படிங்க. ஸோ நம்ம ஃப்ரீஸோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படி. ஸோ ஃப்ரீஸாக மாட்டுநாட மகனே அப்படின்ட்டு ஒரு பாலை எப்படி தூக்கி வீசி விளையாடுவாங்களோ அதே மாதிரி நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ நம்ம ஃப்ரீஸாவோட அந்த பவரால் நம்ம கோக்குவால் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியல. அந்த ஒரு எனர்ஜி பால் இருந்தனால நம்ம கோக்குவால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆக முடியல. ஸோ இதுதான சான்ஸ் உன்னுடைய கதையை முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்குவை வச்சு செய்ய ஆரம்பிக்கிற அப்படிங்க. பயங்கரமாக ஃபுட்பால் விளையாடுற அப்படி நம்ம ஃப்ரீஸாக. ஸோ நம்ம கோக்குவால் பார்த்தீங்கன்னா எந்த இது பண்ண முடியல, மூவ் பண்ண முடியல, எப்படா தப்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க. அண்ட் நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா வெல் கேமை செட் பண்ணிட்டு அண்ட் உனக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரீஸாக என்ன என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது வெல் நீ சாக போகிற அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு நம்ம கோக்குவை அடிக்க அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஏற்படுது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோக்கு பார்த்தா அப்படியே வந்து கீழே விலக. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்த நம்ம கோகன் கிளின் பிக்கலோ இவங்க மூணு பேர்த்தி பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளானட்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்டு நம்ம கோகன் கிரலினெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் கோகு கோகுக்கு என்னாச்சு கோகுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்க. நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீஸா இவ்வளோ நேரம் ஏதோ கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கா போல இருக்கு. ஸோ அவர் நினைச்சிருந்த இந்நேரத்துக்கு இந்த ஹோல் பிளானட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிருக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா போயிருக்கு. பட் ஏதோ விளையாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் விளையாடிட்டு இருக்க. ஸோ நம்மளால் உயிரோடு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கிரலின் என்ன விளையாடிட்டு இருந்தானா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிரலின் செம்ம ஷாக்க நம்ம ஃப்ரீஸாக பார்க்க ஃப்ரீஸாக பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படி. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா பிக்கலோ அப்போ என்னுடைய அப்பா என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா கவலைப்படாத கோகன் அவனுக்கு எது ஆகலை அங்கே திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ நம்ம கோகுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படலை, ஜஸ்ட் அந்த சட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு. நம்ம கோகு எத்த பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி அது கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படிங்க. அதே சமயத்தில் ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போகிற அப்படி போயிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படிங்க. ஆக்சுவலாக நீ அதிகமான மக்களையுமே பிளானரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணாத. ஸோ அதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்ட்டு நம்ம கோகு அட்வைஸ் பண்ண. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிரலினால பார்த்தீங்கன்னா எப்படி இது நம்ம கோகு தானே கோகு எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரஷனில் எப்படி தப்புச்சு அப்படின்ட்டு நம்ம கிரலின் கேட்கும்போது
இந்த பக்கம் நம்ம பிக்கில் பார்த்தோம்னா ஆக்சுவலாக அவள் அந்த சூப்பர் ஸ்பீடை பயன்படுத்தி ஸோ அந்த பிளாஸ்ட்லேருந்து பார்த்தா தப்பிச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தினா நம்ம பிக்கில் பார்த்தினா சொல்கிறா அப்படி சார் ரெண்டு பேருமே நம்ப முடியாத பவர் லெவலில் பார்த்தினா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிக்கில் பார்த்தினா சொல்ல சார் அதே சமயத்தில் இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேர் பார்த்தினா ரெடியாக இருக்காங்க அடுத்த ரவுண்டுக்கு நம்ம ஆரம்பிக்கலாமா இவ்வளோ நேரம் பார்த்தினா ஜஸ்ட் இந்த வார்ம் அப் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இனிமேல் தான் உண்மையான ஆட்டத்தை பார்த்தினா நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு சார் நம்ம ஃப்ரீஸாக சொல்ல அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோக்கு பார்த்தினா நான் இந்த ஜஸ்ட் இந்த வார்ம் அப் தான் பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் தான் நம்மளுடைய பவரையும் நீ பார்க்க போற ரெடியா இரு அப்படின்னு நம்ம கூகு பார்த்தினா சொல்ல சார் நம்ம ஃப்ரீஸா பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்.